பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, அடுத்து 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அண்ட் வந்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தென் அது கூடவே 2 பெரிய பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, அண்டு 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அண்டு மீடியம் சைஸில் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். காலையில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா 1-8 ஹவர்ஸ் வேணும் கண்டிப்பாக, அதனால் நைட்டு ஊற வச்சு மார்னிங் செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது கூடவே இது கூட ஒரு பேஸ்ட் போடணும், தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் 1/2 தேங்காய், அண்ட் வந்து அது கூட கசகசா வந்து 1 ஸ்பூன், இதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். கசகசா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் இது போதும், அண்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா சரியாக புரியாமல் கசக்கும். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணணும். இது எல்லா டிப்ஸும் ஃபார் பிகினர்ஸ்க்காக தான். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்கலாம். பட்டை, கிராம்பு, அண்ட் தென் வந்து பிரிஞ்சி இலை, அது கூடவே எடுத்து வச்சு சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, எண்ணெய் மேலே போடும் சம்டைம். அண்ட் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது இன்க்ரீடியண்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து அந்த எண்ணெயில் வந்து அது டிப் ஆகிட்டு லைட்டாக தெறிக்கும். ஸோ வந்து அந்த தெறிக்கிறதெல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அண்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு குழம்புலையுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே வந்து நம்மளோட காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம சரியாக வதக்காமல் வச்சால் தான் குழம்பு வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நல்லா வதக்கணும். சுருளை வதக்கணும். நல்லா வதங்கினா மட்டும்தான் வந்து குழம்பு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து நல்லா வதங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, உப்பு போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து மெர்ஜ் ஆகிடும் வெங்காயம் தக்காளி கூட. ஸோ வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தென் வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃபார் பிக்னஸ்க்காக. அண்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, வந்து நல்லா மெர்ஜ் ஆகிடும். தென் வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அண்ட் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். தென் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும். நான் சொன்னல முன்னாடியே வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுல அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க, சுருளை நல்லா வதக்கிட்டு தென் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். மற்ற எல்லா குழம்புக்குமே இந்த டிப்ஸ் தான். தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே குழம்புக்கு தேவையான மஞ்சள் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும், நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும், நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா காரம் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அது எல்லாமே நல்லா வந்து பேஸ்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன், ஸோ அது ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே. அண்ட் வந்து நல்லா கலரி விடுங்க, அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகும். ஸோ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து இல்லை தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஒரு கிளாஸ் மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தென் வந்து இது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இடையில நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ கிளறி விட்டுட்டு நான் சைட்லேயே வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா பபிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அது டேஸ்ட்டே வந்து மாறிடும். அண்ட் வந்து அது கெட்ட கொழுப்பாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. தேங்காய் கூட தேங்காய் பேஸ்ட்டு அண்ட் குழம்பு இதெல்லாம் வந்து நல்லா மெர்ஜாகி நல்லா கொதிச்சிடுச்சு. அண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி இலைகள். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அண்ட் சுவையான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சமையலோடு பார்க்கலாம்.